அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே சரித்திரம் சிறப்புமிக்க மணப்பாறை மண்ணுக்கு நம்முடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை தமிழகத்தில் 95 தொகுதிகளை தாண்டிவிட்டு 96வது தொகுதியாக மணப்பாறைக்கு வந்திருக்கின்றோம் மணப்பாறை எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய மூதாதையர்கள் அடிக்கடி நீங்கள் வீரப்பூரில் இருக்கக்கூடிய பொன்னர் சங்கர் கோயிலுக்கு வருடந்தோறுமே காலந்தோறுமே என்னுடைய முன்னோர்கள் வரக்கூடிய ஒரு அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான அன்னமார் சுவாமிகள் இருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே மணப்பாறையில் இன்னைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கூட்டத்தை நீங்கள் நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள் கிராமப்புறத்திலிருந்து எல்லோருமே இளைஞர்கள் தாய்மார்கள் பெண்கள் வேலைக்கு போறவங்க இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாம் என்று நினைத்து இந்த கூட்டத்துக்கு வந்தவர்கள் எண்மண் எண்மக்கள் யாத்திரைகளால் இருக்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் மணப்பாறைக்காரங்க வெளிநாடு வெளியூர்லிருந்து இன்னைக்கு ஊருக்கு வந்து சரியாக நம்மோடு இணைந்திருக்கின்றார் எல்லா தரப்பட்ட மக்களும் ஒன்றாக இணைந்து நீங்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்பது உங்களுடைய முக்கியமான எதிர்பார்ப்பு அதே போல 30 மாத காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது உங்களுடைய பெரிய மலையை போன்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களிடம் இருக்கிறது தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் அதுவும் சுத்தமான அரசியலை திரும்ப கொண்டு வரணும் குடும்ப அரசு நிற்கக்கூடாது சாமானியர்களுக்காக இந்த அரசியல் நடத்தப்பட வேண்டும் அரசில் இருப்பவர்கள் ஒரு ஏழை தாயினுடைய கண்ணீருடைய விலையை உணர்ந்திருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய பசியினுடைய வலியை உணர்ந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் ஆட்சியிலே அமர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்களுடைய உள்ளம் அதனுடைய வெளிப்பாடு தான் மணப்பாறையில் சரித்திரம் காணாத ஒரு கூட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி மணப்பாறை என்று சொன்னால் இந்தியா முழுவதுமே எல்லோரும் கேட்பது முறுக்கு என்று சொல்வார்கள் மணப்பாறை முறுக்கன் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மணப்பாறை பகுதியில் மட்டுமே முறுக்கு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறாங்க அதனால் தான் உங்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்று வருகின்ற வழியில் ஒரு சகோதரனுடைய கடைக்கு சென்று நாங்களும் முறுக்கை பிழிந்து விட்டு வந்திருக்கின்றோம் முறுக்கு பிழிந்து ஒரு முறுக்கு சாப்பிட்டு வரோம் உங்களுடைய மகத்துவத்தை உணர்ந்துதான் இந்த ஆண்டு மார்ச் மாதம் 2023 மார்ச் மாதம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மணப்பாறை முறுக்குக்கு ஒரு புவிசார் குறியீடு அளித்திருக்கிறாங்க இது மணப்பாறைக்கு கிடைச்ச கௌரவங்க இனி முறுக்குனா தமிழ்நாட்டில் வேற எந்த முறுக்கும் கிடையாது இந்தியாவில் எந்த முறுக்கும் கிடையாது மணப்பாறை முறுக்குக்கு மட்டுமே புவிசார் குறியீடு மார்ச் 2023 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அளித்திருக்கின்றார் அது மட்டுமில்ல மணப்பாறையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எத்தனையோ பேர் பிரதமர் அவர்கள் வந்த பிறகு முத்ரா கடன் திட்டத்தில் கடன் வாங்கி சின்ன சின்னவர்களை யாரும் இத்தனை கடன் கொடுக்கலைங்க 1047 2014 வரை எளிய மனிதர்களுக்கு வங்கியிலே வேலை இல்லை கடன் கொடுக்க மாட்டான் போய் கடன் கேட்டால் கையெழுத்து வாங்கிட்டு வாமா ஆனால் மோடி அவர்கள் வந்த பிறகு 2014 பிறகு முத்ரா கடன் திட்டத்தில் சிறு குறு வியாபாரிகள் யார் இருக்கிறாங்க சிறு குறு தொழிற்சாலைகள் யார் இருக்காங்க ஏன் மணப்பாறையில் முறுக்கு யார் சொல்றாங்க முத்ரா கடன் திட்டத்தில் கடன் பெற்றிருக்கிறோம் அதன் மூலமாக நாம சொந்தமாக உயர்ந்து நிற்கின்றோம்